ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர மகாபெரியவா சரணம். ஒரு சமயம் மகாபெரியவா காஞ்சிபுரத்து அருகில் தேனம்பாக்கத்தில் முகாமிட்டிருந்தார். பெரியவாளுக்கு நெருக்கமான தொண்டர்கள் திருவட்டீஸ்வரன் பேட்டை வெங்கட்ராம ஐயர், பாணம்பட்டு கண்ணன் அவர்கள் அருகில் இருந்தார்கள். அன்று மகாபெரியவாளின் ஜெயந்தி பிறந்த நாள். பெரியவா அன்று காலையில் அனுஷ்டானம் ஸ்நானம் முடித்து கொண்டு பக்தர்களுக்கு தரிசனம் அளிக்க வெளியே வந்தார். எத்தனையோ ஊர்களிலிருந்து பெரியவாளுக்காக ஓமம் செய்து கொண்டு வரப்பட்ட பிரசாதங்கள், ஹோம பஸ்மா, கோயில் தட்டு மாலைகள், வில்வம், துளசி மாலைகள், பரிவட்டங்கள், திருப்பதி லட்டு, திருநீரு, குங்கும பிரசாதம் என அனைத்தையும் ஏந்தி வந்தார்கள் பக்தர்கள். வந்தவர்கள் எல்லோரது நோக்கமும் பெரியவா ஆரோக்கியமாக தீர்க்காயுசுடன் இருக்க வேண்டும் என்கின்ற ரீதியிலேயே இருந்தது. அதற்காக பெரியவா பெயரில் அவரவர் இஷ்ட தெய்வ கோவில்களில் அர்ச்சனை செய்து பிரசாதம் கொண்டு வந்திருந்தார்கள். அதை ஏற்றுக்கொள்ளுமாறு எல்லோரும் அன்புடன் வேண்டிக் கொண்டனர். மகாபெரியவா கூட்டத்தினரை நோக்கி மனம் நெகிழும்படியான பதில் கூறினார். நீங்க எல்லோரும் நான் குருவான நான் நன்னா இருக்கணும், க்ஷேமமா இருக்கணும் அப்படின்னு அர்ச்சனை செஞ்சு பிரசாதங்களை கொண்டு வந்திருக்கேல், அது சரி. ஆனா எனக்கு என்ன ஆசை தெரியுமோ? காஞ்சி மடத்துக்கு வருகின்ற பக்தர்கள் எல்லோரும் சௌக்கியமா இருக்கணுங்கிற ஆசைதான். ஹோம பிரசாதம் எல்லாம் தெய்வ அனுக்கிரகத்தை கொடுக்கும் இல்லையா? பக்தர்கள் பல கவலைகளோடு என்னிடம் வருகின்றார்கள். சுவாமி பிரசாதங்களை அவர்கள் பெற்றுக்கொண்டு சௌக்கியம் அடையட்டுமே அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்று சொல்லியபடியே அந்த பிரசாதங்களை தொட்டு ஆசிர்வதித்தார். அதன்பின் பெரியவா விருப்பப்படியே அவை பிரசாதங்களாக விநியோகம் செய்யப்பட்டன. பெரியவா ஜெயந்தியன்று பிரசாதம் பெற்ற பக்தர்கள் எல்லோரும் தங்கள் நோய்கள் கஷ்டங்கள் எல்லாமே தீர்ந்துவிட்டதாக மகிழ்ந்தார்கள். பக்தர்களுக்காக நான் இருக்கிறேன் என்கின்ற அருள் பாவித்த மகாபெரியவரை தினமும் மனதில் நினைத்து வணங்குவோருக்கு எந்த ஒரு குறையும் கிடையாது. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர மகாபெரியவா சரணம். பெரியவாளை சரணடைவோம்.